हलो फ्रेंड्स वेलकम टू इंग्लिश समरीज लिटरी चैनल इनके हाउ सून हैथ टाइम द सटल थीफ ऑफ यूथ इंद सोनटोड समरी पाकपोरो सोनट एलुदनवर जॉन मिल्टन जॉन मिल्टन और फेमस इंग्लिश पोएट इवर वंदु कॉमनवेल्थ पीरियड ऑलिवर क्रॉमवेल टाइम सिविल सर्वेंटा रंदारु इवर वंदु ओरु रिलीजियस पोएट इवरोड फेमस वर्क्स इवर वंदु रिलीजियस थीम्स वच्चे एल्दिरुक्कारु अंड इवरोड फेमस वर्क्स पाथम्ना पैराडाइस लॉस्ट पैराडाइस लॉस्ट वंदु ओरु एपिक पोयम अंड इदुल 12 वॉल्यूम्स इरुक्कु अंड रिटन इन ब्लैंक वर्स अंड पैराडाइस रीगेन्ड सैमसन अगोनिस्टिस एरियोपेजिटिका ओरु इंपॉर्टेंट प्रोस वर्क इदु वंदु फ्रीडम ऑफ प्रेस कागवुम फ्रीडम ऑफ स्पीच कागवुम एल्दुनारु அடுத்து இவரோட இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் பார்த்தோம்னா எல் அலெக்ரோ அண்ட் இல் பென்சிரசோ இது ரெண்டு போயமும் சேட் அண்ட் மெலன்கலி தீம்ஸ் வச்சு எழுதியிருக்காரு அடுத்து கோமஸ் இது வந்து ஒரு மாஸ்க் அடுத்து லிசிடாஸ் லிசிடாஸ் வந்து ஒரு எலிஜி மெல்டனோட ஃப்ரெண்ட் எட்வர்ட் வந்து தண்ணியில் மூழ்கி இறந்துருவார் ஸோ அவரோட டெத்துக்காக இந்த லிசிடாஸுங்கிற ஒரு எலிஜியை எழுதியிருப்பார் அடுத்து ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ் அவர் வந்து பிளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் எழுதுனா ஒரு சோனட் அடுத்து நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு இவரோட சோனட்ஸ் எல்லாத்தையும் த சோனட்ஸ் ஆஃப் ஜான் மில்டன் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்டு லேட்டராக இவரோட போயம்ஸ் அண்டு அதர் சோனட்ஸ் எல்லாத்தையும் போயம்ஸ் ஆஃப் ஜான் மில்டன் அப்படின்னு சொல்லி ரிவைஸ்டு எடிஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த சோனட் வந்து அவரோட பர்த்டே 23rd பர்த்டே அப்போ எழுதினார் ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆன் ஹஸ் பர்த்டேன்னு ஒரு டைட்டிலும் ஆன் அரைவிங் அட் த ஏஜ் ஆஃப் 23ன்னு இன்னொரு டைட்டிலும் இருக்குது அண்ட் இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் சோனட் அவரோட பர்சனல் லைஃப் பற்றி எழுதியிருப்பார் அண்ட் இட் இஸ் ரிட்டன் இன் இட்டாலியன் சோனட் அதாவது பெட்ராக்கன் சோனட் ஃபார்மில் எழுதியிருக்காரு இதில் வந்து டோட்டலாக 14 லைன்ஸ் இருக்கும் அண்ட் 8 லைன்ஸ் வந்து ஆக்டேவ்லேயும் 6 லைன்ஸ் வந்து செஸ்டெட்லேயும் இருக்கும் அண்ட் டோட்டலாக 3 குவாட்ரைன்ஸ் அண்ட் 1 கப்லெட்டில் இருக்கும் ஒரு ஒரு குவாட்ரைனுக்கும் 4 லைன்ஸ் இருக்குது ஸோ 3 குவாட்ரைன்ஸுங்கிறனால 12 லைன்ஸும் அண்ட் ஒரு கப்லெட்க்கு 2 லைன்ஸ் ஸோ டோட்டலாக 14 லைன்ஸ் அடுத்து மில்டனை வந்து த லேடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் வந்து கேம்பிரிட்ஜில் கிரைஸ்ட் காலேஜில் படிக்கும் போது இவர் ரொம்ப யங்காக ஃபேராக இருந்தனால இவர் வந்து த லேடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சோனட் எதை பற்றி அப்படின்னா த போயட்டோட ஆம்பிஷன் பற்றி கொடுத்துருக்காரு அதாவது அவருக்கு வந்து ஒரு வர்தி கிரேட் போயட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிஷன் இருந்தது ஆனால் டைம் வந்து அவரோட யூத் ஏஜ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ அதனால் டைமால் அவரால் ஒரு வர்தி போயட்ரியை சீக்கிரமாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீலிங்காக எழுதியிருப்பார் ஸோ எல்லாத்தையும் இவர் வந்து காடோட வில்கிட்டையே சரண்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ காடோட பிளெஸிங்ஸோட இவரோட ஆம்பிஷனை அண்ட் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த சோனட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சோனட் வந்து அவரோட ப்ராப்ளம்ஸை சொல்கிற மாதிரியும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சோனட்ஸ் வந்து அதுக்கு சொல்யூஷன்ஸாக இருக்கிற மாதிரியும் எழுதியிருக்காரு இப்போது சோனட் சம்மரி பார்க்கலாம் ஹவு சூன் ஹேத் டைம் த சட்டில் தீஃப் ஆஃப் யூத் ஸ்டோலன் ஆன் ஹிஸ் விங் மை 23rd இயர் மை ஹாஸ்டிங் டேஸ் ஃப்ளை ஆன் வித் ஃபுல் கரியர் பட் மை லேட் ஸ்ப்ரிங் நோ பட் ஆர் பிளாசம் ஸ்யூவத் ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து அவரோட 23rd பர்த்டே அப்போ எழுதுறாரு ஸோ அவரோட லைஃப் வந்து டைமால் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரோட யூத் ஏஜ் வந்து டைமால் வேகமாக போயிட்டுருக்கு ஆனால் அவரால் நினைக்கிறத செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே வந்து டைம் கூட தீஃபை வந்து கம்பேர் பண்ணுறாரு அதாவது டைம் வந்து இவரோட ஏஜை வந்து திருடிட்டு போகுது அதாவது இவரோட யூத் ஏஜ் வந்து டைமால் வேகமாக போயிட்டுருக்கு ஆனால் இவரோட கரியரில் நிறைய ஆம்பிஷன்ஸ் இவர் வச்சுருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து அவரோட யூத் ஏஜில் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு நிறைய ஆம்பிஷன்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் அது எதுவுமே முடியல அவர் வந்து வர்தி போயட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் டைமால் அவரால் கொடுக்க முடியல டைம் வந்து அவரோட ஏஜை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு இவரால் கிரேட் போயட் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கோட ஒரு ப்ராப்ளத்தை வந்து இவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு அடுத்து 4 லைன்ஸ் பார்க்கலாம் பர்ஹாப்ஸ் மை செம்ப்ளன்ஸ் மை டிசீவ் த ட்ரூத் தட் ஐ டு மேன்ஹுட் ஐ எம் அரைவ்ட் ஸோ நியர் அண்ட் இன்பர்ட் ரைட்னஸ் டத் மச் லெஸ் அப்பியர் தட் சம் மோர் டைம்லி ஹாப்பி ஸ்பிரிட்ஸ் என்ட் யூத் ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா அவரோட
வயசை பார்க்கும்போது ரொம்ப ஏஜ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப யங்கராக தெரியுது. பீப்புள் வந்து அவரை பார்க்கும்போது அவர் மேன்ஹுட் அச்சீவ் பண்ண மாதிரியே தெரியல, ஆனால் அவரோட இன்வர்ட் எபிலிட்டியை பார்க்கும்போது அது இன்னும் மெச்சோர் ஆகலை. அவரால் வந்து கரெக்டாக ஒரு மெச்சோர்டு வர்தி போயிட்ரியை கொடுக்க முடியல. ஸோ அதனால் அவரோட எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவரோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் இன்னும் மெச்சோர்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குண்டான டைம் வந்து அவர்கிட்ட இல்லை. அவர் அவரோட கோல்ஸ் பற்றி மட்டும் நினைக்காம அவர் கூட இருக்கிறவங்களோட வர்தி போயிட்ரிஸையும் பற்றி இங்கே பேசுகிறாரு. ஸோ அவர் கூட இருக்கிறவங்க, அவரோட கம்பானியன்ஸ் அண்ட் பேர் குரூப்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்ல வர்தி போயிட்ரிஸை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இவரால் கொடுக்க முடியல. இவரோட எபிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளாரே இவரோட ஏஜ் வந்து போயிட்டே இருக்குது. டைம் வந்து இவரோட ஏஜ் இவரோட கரியரை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சோனட்டில் அவரோட ப்ராப்ளம்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அடுத்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சோனட் பார்க்கலாம். எட் பி இட் லெஸ் ஆர் மோர் ஆர் சூன் ஆர் ஸ்லோ இட் ஷால் பி ஸ்டில் இன் ஸ்ட்ரிக்டஸ்ட் மெஷர் ஈவன் டு த சேம் லாட் ஹவர் மீன் ஆர் ஹை டுவர்ட் விச் டைம் லீட்ஸ் மீ அண்ட் த வில் ஆஃப் ஹெவன் All is if I have grace to use it so as ever in my great task master's eye. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எதுக்குமே ஒரு ஸ்ட்ரிக்டஸ்ட் மெஷர் இருக்குது. அதாவது ஃபேட் படி அவர் வந்து கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ வேகமாகவோ இல்லை ஸ்லோவாகவோ அவரோட கரியரில் போயிட்டுருப்பார். ஹையாவோ இல்லை சராசரியாகவோ டைம் வந்து அவரோட கரியரை எடுத்துகிட்டு போகுது. அண்ட் வில் ஆஃப் ஹெவனும் இங்கே சொல்கிறாரு. காடோட வில் படியும் டைம் டிசைன் பண்ணப்படியும் தான் அவரோட கரியரில் போக முடியும். ஸோ அவருக்குன்னு ஒரு கிரேஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி அவர் வந்து அவரோட கோல்ஸை அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போவுமே காடோட ஐ வந்து இவர் மேலே இருக்கும். காட் வந்து இவருக்குன்னு ஒரு பிளான் வச்சுருப்பாரு. ஸோ அதுபடி இவர் போனால் கண்டிப்பாக இவரோட கோல்ஸை அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அவரோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இங்கே அவரோட டிவோஷன் டு காடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எல்லாத்தையும் அவர் வந்து காட்கிட்ட சரண்டர் பண்ணுற மாதிரியும், ஸோ காட் என்ன டிசைட் பண்ணுறாரோ இவருக்குன்னு என்ன கொடுக்குறாரோ அதை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும், அண்ட் காட் டிசைன் பண்ணபடி இவரோட பாத்தில் போய் இவரோட கோல்ஸை அக்கம்ப்ளிஷ் பண்ணி அண்ட் அவர் வந்து கிரேட் போயட்ரியை உருவாக்குற மாதிரியும் இங்கே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதோட இந்த சோனட் முடியுது. இப்போ வந்து அந்த ஹோலாக பார்த்தோம்னா இந்த சோனட்டில் அவர் வந்து டைம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இவரோட லைஃப்பில் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதையும், அண்ட் அதுக்குண்டான ஒரு சொல்யூஷனாக காட் வந்து என்ன இவருக்குன்னு கொடுத்துருக்காரோ அதை வந்து இவர் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இங்கே இவரோட செல்ஃப் சரண்டர் டு காட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போது தீம்ஸ் பார்க்கலாம். டைமும் யூத்தும் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் ஆஃப் த சோனட்டாக இருக்குது. அதாவது ரொம்ப ஷார்ட் லைஃப்பில் டைம் வந்து எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் ரிலீஜியஸ் ஃபெய்த் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் தீம்னு சொல்லலாம். ஏன்னா ஆம்பிஷன்ஸ் அண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்ம லைஃப்பில் வர நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கும் ரிலீஜியஸ் ஃபெய்த் வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இந்த சோனட்டில் சொல்லியிருக்காரு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.